Uh, yeah dear yeah this is the history lesson for 10th standard it is a sixth lesson early revolts against the british rule in Tamil Nadu So, in regarding tamil Nadu what are the rewards what are rewards no what are the uh, struggles have been done from tamil Nadu topic so book by question and answers uh, we are discussing in this topic ஆல்ரெடி இந்த லெசனுக்கு ரிகார்டிங் அந்த வீடியோ முன்னாடி பார்த்துருப்பீங்க ஸோ ஸ்ட்ரெய்டப் வி ஆர் கோயிங் டு த கொஷின் ஆன்சர் ரிகார்டிங் த ஏர்லி ரிவோல்ஸ் ரிவோல்ஸ் அப்படின்னா போராட்டம் சொன்னேன் அந்த போராட்டம் பார்த்தோன்னா த ரிகார்டிங் தமிழ்நாடு ரெண்டு டிவிஷனாக போராட்டம் இருக்குது ஒன்று வந்து பாளையக்காஸ் பண்ணுறது எனதான் ஒன் அதோட கண்டினியூஷனாக டெல் இட் இஸ் அ வேலூர் மியூட்டனி ஸோ ரிகார்டிங் த பாளைய காஸ் பாளையக்காரர்கள்லாம் முன்னாடி நம்ம அந்த லெசனில் பார்த்துருப்போம் சின்ன சின்ன சிற்றரசர்கள் அவங்கெல்லாம் கிங்ஸு அப்படின்னு சொல்ல முடியாது பிகாஸ் ராஜரா தட் இஸ் த சோலாஸ் பாண்டியாஸ் அந்த மாதிரிலாம் இருந்தாங்க இல்லைங்களா அவங்க மாதிரி இல்லாமல் அந்த பெரிய கிங்ஸ்க்கெல்லாம் கீழே குறுநில மன்னர்கள்னு சொல்லுவோம் அவங்களுக்கெல்லாம் சேர்ந்தது அவங்களெல்லாம் தான் நம்ம பாளைய காசுன்னு சொல்கிறோம் அவங்களுக்கு வந்து ஒரு சில அந்த ஊரை பாதுகாக்கிறது எல்லைகளை பாதுகாக்கிறது அரசர்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது இதுதான் இந்த பாளைய காசோட மெயின் டியூட்டி அப்போ தமிழ்நாட்டில் இந்த பாளைய காசோட ஈடுபாடு ரிகார்டிங் த பிரிட்டிஷ் நிறையாவே இருந்திருக்கு ஸோ அதை பற்றி தான் இந்த லெசனில் என்டாலி நம்ம சொல்கிறது பாளையக்கார்னு எடுத்தோம்னா ரொம்ப முக்கியமான ஒருத்தராக நம்ம நினைக்கிறது கெட்டபொம்மன் அப்புறம் மருது பாண்டியர் இவங்க எல்லாமே முக்கியமான பாளையக்காஸ் பாளையக்கார் நிறைய பேர் இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஃபார்ட்டி செவன் மெம்பர்ஸ் கிட்ட செவன்ட்டி டூ பாளையக்காஸ் இருந்திருக்காங்க அது ரெண்டு டிவிஷனாக இருக்கும் அதுக்கான கொஷின் ஆன்சரையும் பின்னாடி பார்ப்போம் இது ஃபஸ்ட் கொஷின் இஸ் வாட் ஆர் த டியூட்டீஸ் ஆஃப் த பாளையக்காஸ் பாளையக்காரர்களோட முதல் டியூட்டி என்னென்னா வேறு ஃப்ரீ டு கலெக்ட் த ரெவென்யூ பிகாஸ் அது எந்த அரசர்கள் கீழே இருக்காங்களோ அவங்க வந்து அவங்களுக்கு உள்ள ரெவென்யூ வந்து அவங்க மக்கள்கிட்ட தான் அவங்க கலெக்ட் பண்ணிக்க முடியும் அதை கலெக்ட் பண்ணி தான் அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருந்தது அதே மாதிரி அந்த எல்லைகளை வந்து தட் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் த டெரிட்டரி அந்த நாட்டினுடைய எல்லைகளை வந்து பாதுகாக்கிறது அவங்களுடைய பொறுப்பாக இருக்கும் அது செட்டில் த டிஸ்பியூட்ஸ் அண்ட் மெயின்டைன் த லா அண்ட் ஆர்டர் டிஸ்பியூட்ஸ் அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் பக்கத்தில் சின்ன சின்ன அடுத்தடுத்த ஊர்களுக்கு சின்ன சின்ன குறுகளை வண்ணர்களுக்கு இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளில் வரும்போது ராஜாக்கள் கொண்டு போகாமல் தேவில் செட்டில் டவுன் அது மாதிரி லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறதும் அவங்களுடைய முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கும் ஸோ தே ஹெல்ப் த நாயக் ரூலர்ஸ் டு ரெஸ்டோர் த கிங்டம் இந்த நாயக்கர் கா பீரியடில் தான் இந்த பாளையக்காரர்கள் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமாக வளர ஆரம்பித்த ஒரு டைம் அது ஓகே இப்போது அந்த பாளையம்ஸ் அப்படின்றது ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்ட்டில் இருந்தாங்க ரெண்டு டிவிஷனாக இருந்திருக்கு அது யார் யாருங்கிறத அவனுடைய அடுத்த கொஷின் ஸோ தட் இஸ் எம்மாங் செவன்டி டூ பாலையக்காஸ் இஸ் தேர் இந்த செவன்டி டூ பாளையக்காஸில் ரெண்டு பிளாக்காக இருக்காங்க ஒன்னஸ் ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் பாளையக்காஸ் ஸோ அந்த ஈஸ்டர்ன் பாளையக்காஸில் யார் யார் வராங்கன்னா எட்ட சாத்தூர் நாகலாபுரம் எட்டயாபுரம் அண்ட் பாஞ்சாலங்குறிச்சி அண்ட் வெஸ்டர்ன் பாளையக்காஸில் உத்திரமலை தலைவாங்கோட்டை நடுவாங்குறிச்சி சிங்கம்பட்டி அண்ட் சேத்தூர் இது எல்லாமே வந்து வெஸ்டர்ன் பாளையங்காஸ் ஸோ இந்த செவன்டி டூ பாளைய காசு ரெண்டு டிவிஷன்ல தட் இஸ் ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் பாளையக்காரா ரெண்டு குரூப்பாக தே தேர் தேர்ட் ஒன் வாட் இஸ் த சிக்னிபிகன்ஸ் இன் த பேட்டில் ஆஃப் கலக்காடு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த கலக்காடு பேட்டில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பேட்டலா சொல்லப்பட்டிருக்கும் நம்ம வரலாறுல அதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா நம்மளை தமிழ்நில மன்னர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க கால் ஊன்ன ஒரு டைம் வந்து இந்த கலக்காடு பேட்டில் அப்போ அந்த இஸ்லாமிக் ரூல்ஸ் அவங்களோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இந்தாண்ட வராமல் புலி தேவர் அஸ் டிஃபெண்ட் ஸோ தட் இஸ் த இம்பார்ட்டன் ஆஃப் பேட்டில் ஆஃப் கலக்காடு வாட் வாஸ் த போன் ஆஃப் கண்டென்ஷன் பிட்வீன் த கம்பெனி அண்ட் கட் போன் ஆஃப் கன்டென்ஷன் அப்படின்னா அந்த வேர்டோட மீனிங் என்னென்னா கட்டபொம்மனுக்கும் பிரிட்டிஷ் கம்பெனிக்கும் இந்த கம்பெனின்னு நம்ம இங்கே சொல்கிறது வந்து இட் இஸ் அ பிரிட்டிஷ் கம்பெனி அப்போ அந்த பிரிட்டிஷ் கம்பெனிக்கும் கட்டபொமனுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்பியூட் தட் இஸ் த டிபேட் ரெண்டு பேர்த்துக்கும் ஆன அந்த ஆர்கியூமெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு மெயின் பிரச்சனை என்ன பிரச்சனை எதனால் அது அப்படிங்கிறது தான் இந்த கொஷின் எதனால் கட்டபொம்மன் வாஸ் டோட்டல் எகெயின்ஸ்ட் டு த கம்பெனி இஸ் ஆல்சோ அந்த கொஷனோட மீனிங் அது அதோட மெயின் ப்ராப்ளம் பிகாஸ் கட்டபொமன் இஸ் ஒன் ஆஃப் த பாளையக்கார் அப்போ பாளையக்காஸ்க்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரெவென்யூஸ் அந்த மக்கள்கிட்ட வந்து ரெவன்யூ கலெக்ட் பண்ணிக்கக்கூடிய ரைட்ஸு பாளையக்காரராக கட்டபொம்மனுக்கு உண்டு பட் அந்த டைமில் கட்டபொம்மன் பாளையக்காராக இருந்த டைமில் இப்போ கட்டபொம்மனாக பாளையக்காரராக கம்பெனி டிடன் கிவ் த ரெஸ்பெக்ட் வாட் தே ஹவ் டன் த டேரக்ட்லி த ரெவன்யூ ஹஸ் கலெக்டட் ஃப்ரம் த பாஞ்சால குறிச்சி கட்டபொம்மன் பாளையக்காரர் இருக்கக்கூடிய இடங்களில் அவங்க க க ரெவன்யூ ஆஸ் கலெக்டர் ஸோ தட் இஸ் ஒன் மெயின் ப்ராப்ளம் அதே மாதிரி த கம்பெனி ஆஸ் அப்பாயிண்டட் த கலெக்டர்ஸ் டு கலெக்ட் த டாக்ஸஸ் ஃப்ரம் ஆல் த பாளையம்ஸ் அது மாதிரி இந்த கலெக்டர்ஸ் ஹியூமிலிட்டேட்டட் த பாலையக்காஸ் ஹியூமிலிட்டேட்டட்னா இன்சல்டட்னு அர்த்தம் இந்த கலெக்டர்ஸ் யாருமே காசை யாருமே மதிக்கலை அந்த அடாப்டட் டு ஃபோர்ஸ் த கலெக்ட் த டாக்ஸ் கம்பல் பண்ணி அந்த டேக்ஸை அவங்க கலெக்ட் பண்ணாங்க தட் இஸ் அ மெயின் ரீசன் தட் இஸ் த போன் ஆஃப் கண்டென்ஷன் விட்வீன் த கம்பெனி அண்ட் கட்டபொம்மன் அதனால தான் அவர் ரொம்ப ஸ்ட்ராங் அவருடைய எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சார் அண்டு வாட் இஸ் த ஹைலைட் த தட் இஸ் த எசன்ஸ் ஆஃப் திருப் திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எயிட்டீன் நாட் ஒன் ப்ரொக்ளமேஷன் அப்படினாவே ஒரு அறிக்கைன்னு சொல்லலாம் ஸோ அதில் திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷனில் முக்கியமான டிசன் என்னது என்ன அறிக்கையில டிசைட் ஆச்சு தட் இஸ் இட் வாஸ் த ஃபஸ்ட்டு கால் டு த இண்டியன்ஸ் டு யுனைட் எகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ் பிகாஸ் வென் வி ஆர் லுக்கிங் இன் டு த ஹிஸ்ட்ரி பிரிட்டிஷோட மெயின் ஐடியாஸை என்ன அப்படின்னா டிவைட் அண்ட் ரூல் தான் அவங்களோட மெயின் ரூலாக வச்சுருப்பாங்க தட் இஸ் ஏவில் கிரியேட் த ப்ராப்ளம் இமஙங் த இண்டியன் ரூலர்ஸ் அந்த டைமில் த இந்தியன் ரூலர்ஸ் ஆர் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஆஃப் த பிரிட்டிஷ் பிரிட்டிஷ்லேருந்து அவங்கள தட் இஸ் பிகாஸ் அந்த டைமில் ஃப்ரெண்ட் உள்ளே இருந்தாங்க ஃப்ரான்ஸ் இருந்தது அண்ட் ஸோ மெனி பிகாஸ் பிரிட்டிஷ் காலனியாக இந்தியா மாறுறதுக்கு முன்னாடி டூ ஆர் த்ரீ ஃபாரின் கம்பெனிஸ் வாஸ் இன்சைட் தேட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது மாதிரி ஃப்ரான்ஸோட ட்ரூப் உள்ளே இருந்தாங்க அப்போது அவங்களெல்லாம் காமிச்சு அது மாதிரி முஸ்லீம்ஸ் வாஸ் வெரி ஸ்ட்ராங் தேர் அப்போது தே ஸ்டார்ட் பிரிட்டிஷர் ஸ்டார்டட் டு டிவைட் பிட்வீன் த இண்டியன்ஸ் இருந்து ஒருத்தர் நம்மளுக்குள்ளேயே அந்த வேறுபாடு கொண்டு வந்து தான் அந்த பாலிசிஸ் அவங்கள அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டாங்க அவங்க கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இந்த திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் தான் த ஃபஸ்ட் த இண்டியன்ஸ் அஸ் கேம் டு யுனைட் அகைன்ஸ்ட் த பிரிட்டிஷ் கட்டிங் அக்ராஸ் த ரீஜன் காஸ்ட் க்ரீட் அந்த ரிலீஜன் அவங்க என்ன ரீஜன் அப்படின்னா என்ன ஏரியாவாக இருக்கலாம் காஸ்ட்டு க்ரீடு மதம் இதெல்லாம் தாண்டி பிரிட்டிஷுக்கு எதிர்த்து நம்ம எல்லாம் ஒன்றும் சேரணுங்கிற எண்ணம் வந்து இந்த திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் தான் அவங்களுக்கு உருவாச்சு த புரோக்ளமேஷன் வாஸ் போஸ்டட் ஆன் த வால்ஸ் ஆஃப் த நவாப் பேலஸ் அண்ட் திருச்சிராப்பள்ளி அண்ட் அந்த வால்ஸ் ஆஃப் ஸ்ரீரங்கம் டெம்பிள் ஆஸ் அ ரிசல்ட் மெயின்லி பாலேகாஸ் ஆஃப் தமிழ்நாடு ஆஃப் தமிழ் கண்ட்ரி ரயில் டுகெதர் டு ஃபைட் அகெய்ன்ஸ்ட் த இங்கிலீஷ் ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன் ஒன் ஆஃப் த திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எயிட்டின் நாட் ஒன் நெக்ஸ்ட் இட்ஸ் த டீடெயில் ஆன்சர் அட்டம்ட் அநேசே ஆஃப் த ஹீரோயிக் எஃபெக்ட் வீரபாண்டிய கட்ட பொம்மன் கண்டக்டட் எகெயின்ஸ்ட் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிகாஸ் தமிழ் ஏனில் நம்ம ரொம்ப எதிர்த்து பிரிட்டிஷை எதிர்த்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போராடின முக்கியமான நாலு வீரபாண்டிய கட்ட பொம்மன் நம்ம இன்ன வரைக்கும் பேசிகிட்டு இருக்கிறோம் அதுக்கான ரீசன்ஸ் என்ன அவர் எப்படி ஃபைட் பண்ணாருங்கிறது தான் இதோட உன்னுடைய இந்த டீட்டெயில் ஆன்சர் ஸோ வீரபாண்டிய கட்ட பொம்மன் பிகேம் த பாளைய கார் ஆஃப் பாஞ்சாலம் குறித்து After the death of his father, Jagavira Pandya Kataboman. The company administrators did not like him much importance. That is, did not give him the much importance. But soon, several events lead to the conflict between him and the East India Company. That is, uh, several events lead to the conflict. Conflict now. It is a fight between the British and the Kataboman. The company had gained the right to collect the tax. From Panjalankurushi, The collectors adopted force to collect the taxes. This was the bone of the contention between the English and Katawoman. And when Kataboman refused to pay the land revenue, he was asked to meet the Jackson, the company official in Ramanadaburam, where he had to stand for the ass before the official. Katawoman somehow escaped from there. On his return to Panjana Kuruchi, Kataboman represented to the Madras Council about how he was ill-treated by the collector Jackson. The council asked Kataboman to appear before a committee with William Brown, William Oram and John Caso Major has members. The committee found Kataboman innocent and Jackson was dismissed from the service. தேர் ஆஃப்டர் கட்டபொமன் எலாங் வித் மருது பிரதர்ஸ் கான்ஃப்ரெண்டட் வித் அ பிரிட்டிஷ் கான்ஃப்ரெண்டட் அப்படின்னா எதிர்க்கிறது ஸோ கட்டபொமன் அண்ட் மருது பிரதர்ஸ் ஜாயின் டுகெதர் இங்கிலீஷை இங்கிலீஷ் பீப்புளை எதிர்க்கிறாங்க கட்டபொமன் வாஸ் ஆஸ் டு சரண்டர் பட் ஹிட்ஸ் எவாசிவ் ரிப்ளை ப்ரமோட்டட் தட் இஸ் எவாசிவ் ரிப்ளைன்னு ரொம்ப ஸ்ட்ராங் ரிப்ளை பிகாஸ் இ வாஸ் நாட் ரெடி டு சரண்டர் ஸோ மேஜர் பனரி மேன் டு அட்டாக் இஸ் ஃபோர்ட் The major soon Panjalan Kuruchi, seized Panjalankuruchi, seized Abdina. It was totally, Panjalankuruchi was surrendered by the major. Katabaman escaped to Pudukote, where he was captured. During the trial, Katabaman bravely attempted all the charges leveled against him. He, once, he was hanged from a tamarind tree in the old fort of Kayathar so it was a detailed answer uh, in this lesson only the three that is a five short questions and three detailed answers is there so try to learn all the three details and the short answers and one word you students has to re revise from your guide if you have any doubt in it send a message to me i will clear to you so the second detailed question is highlight the tragic fall of Sivaganga and its outcome so, Sivagangai also it is uh, in another region of the uh, king, and where it was a very strong fight was happening from there. So, what it was happening there? Yeah. So, the Sivagangai was a. Uh,

இன்ஸ்பயர் லேட்டர் ஜென்ரேஷன் ஸோ த ஆல் தாளையக்காஸ் ஹூஆர் இல் ஸ்ட்ரகிள் பிகாஸ் சம் பாலையக்காஸ் பிகாஸ் பாளையக்காரர்கிட்டேமே எழுபத்தி நாலு பாலையக்காஸ் இருந்தாலுமே அவங்க எல்லாருமே ஒற்றுமையாக இல்லை சம் பீப்புள் வைர் சப்போர்ட்டிங் தி பிரிட்டிஷ் எல்லாருமே கட்டபொம்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டிவாகவோ இல்லை மருத பிரதஸ்க்கு சப்போர்ட்டிவாகவோ இல்லை சம் பீப்புள் தே ஆர் எகெயின்ஸ்ட் டு தெம் இட் செல்ஃப் பிகாஸ் நம்மளுக்கே அவங்க எதிரியாக இருந்திருக்கிறாங்க அந்த ஒற்றுமை இல்லாத தன்மையுமே அந்த பாளைய காசெல்லாம் தோற்று போகிறதுக்கும் நம்ம என்டைய பிரிட்டிஷ் வளர்கிறதுக்குமே இன்னொரு ஒரு ரீசன் பட் இவங்களோட சாக்ரிஃபைஸ் வாஸ் இன்ஸ்பயர்ட் பை த லேட்டர் ஜென்ரேஷன் தே கேம் டு நோ ரிகார்டிங் தட் லேட்டர் ஸோ த ரிபலியன் ஆஃப் த மருது பிரதர்ஸ் கால்ட் அஸ் அ சவுத் இண்டியன் ரிபலியன் இஸ் அ லேண்ட்மார்க் ஈவெண்ட் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு த ரிபலியன் ரிசல்டட் இன் த கொலாப்ஸ் ஆஃப் ஆல் த சீஃப் டென்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஸோ இந்த ரிசல்ட் இந்த இது அவங்க இந்த மருது பிரதர்ஸோட எண்டுக்கு அப்புறம் ஆல் த பாலையக்காஸ் என்டாலி பிகாஸ் ரிமை தே ஆர் த ஸ்ட்ராங் பீப்புள் இஸ் அ உமன் தென் மருது பிரதர்ஸ் இவங்களே இல்லைன்னு அனுதுக்கப்புறம் ரிமைனிங் பாலேக்காஸ் எவ்ரி திங் வாஸ் குலாப்ஸ்டு சலாங் வித் தட் தட் பாலேக்காஸ் வாஸ் கேம் டு ஒன் எண்ட் இன் தமிழ்நாடு அண்ட் பிரிட்டிஷ் அசீம் த டேரக்ட் கண்ட்ரோல் ஓவர் த தமிழகம் பாலையக்கா சிஸ்டம் கேம் டு ஒன் எண்ட் வித் அ demolition of ஆல் த forts அண்ட் த டிஸ்பேன்மெண்ட் ஆஃப் their ஆர்மி டிஸ்பேன்மெண்ட் அப்படின்னா இந்த எல்லா பாளைய காசும் அவங்களுக்கான ஆர்மி வச்சுருந்துருப்பாங்க இல்லையா அது எல்லாமே அவங்க கலைச்சிடுறாங்க பிகாஸ் ஆல் த ஆர்மி பிலாங்ஸ் டு த பிரிட்டிஷ் So everything it was வாஸ் So ஸோ இதோட தட் இஸ் outcome of the, த தட் இஸ் த of ஆஃப் So ஸோ last லாஸ்ட் கொஷின்

that is after the suppression of the resistance of kataboman resistance of dinawudayadhr pakatabomanodayadhr pahmad It was suppressed by putting an end to the kataboman and Mardu brothers both it was died in 1801 the british charged the nawab of arkad because nawab of arkad was there and he was he was also he was not supporting the all the Palayakas. அப்போ நவாபை வச்சுட்டு வாட் ஏ தே சார்ஜ் த நவாப் ஆஃப் ஆர்கார்ட் வித் டிஸ்லாயல்ட்டி அண்ட் ஃபோர்ஸ்ட் எ ட்ரீட் ஆன் ஹிம் அப்போ அவர் மேலே நீங்கள் இப்படி இதுதான் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபோர்ஸ் பண்ணி அவருக்கு கிட்டே இருந்த ஆல் த பேலஸ் அண்ட் ஆல் த அசட்ஸ் ஆர் பீன் சீஸ்டு பை சீஸ்னா இட் வாஸ் சரண்டட் பை த பிரிட்டிஷ் பீப்புள் ஸோ இந்த ட்ரீட் பட் என்னென்னா த நவாப் வாஸ் ஃபோர்ஸ்ட் டு சீ த டிஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் நார்த் ஆர்காட் சவுத் ஆர்காட் திருச்சிராப்பள்ளி மதுரை அண்ட் திருநெல்வேலி டு த கம்பெனி அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆல் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ் எட் ஸோ த நவாப் ஆஃப் ஆர்கார்டு அது வரைக்கும் இருந்த இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பவர்ஸ் எல்லாமே இட் வாஸ் கோயின் இட் வாஸ் கிவன் டு த பிரிட்டிஷ் கம்பெனி பட் த ரெசிஸ்டன்ஸ் டிட் நாட் டை டவுன் ஸோ இதெல்லாம் இருந்தாலுமே அந்த மக்கள்கிட்ட என்டர்லி த ட்இன் டை அந்த எதிர்ப்புணர்வு அவர்கிட்ட மக்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது தட் இஸ் த பீப்புள்கிட்ட தட் இஸ் ஃபாசஸ் த லிட்டில் கிங்ஸ் அண்ட் த ஃபியூடல் சீஃப்டன்ஸ் த ஃபியூடல் சீஃப்டன்ஸ் அப்படின்றது இந்த குறுநில மன்னர்கள் தான் சீஃப் சீஃப்டன்ஸ்னு சொல்லுவோம் அண்ட் வேர் கண்டினியூஸ்லி டீலிபரேட்டிங் ஆன் த ஃபியூச்சர் கோர்ஸ் ஆஃப் த ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் த கம்பெனி திஸ் ஃபைனலி ரிசல்டட் இன் த வேலூர் ரிவோல்ட் இன் எயிட்டின் நோட் சிக்ஸ் த சிப் ஆஃப் த பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மி நர்ஸ் எ ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் ரிசன்மெண்ட் ஓவர் த லோ சாலரி அண்ட் துவர் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த ப்ரமோஷன்ஸ் ஸோ இந்த இவ்வளோ ப்ரெஷர்ஸும் அந்த சிப்பாய்ஸ்ட இருக்குது அவங்களெல்லாம் இன்னும் அவங்களோட அடக்குமுறை அவங்களுடைய வருத்தம் எல்லாமே இருக்குது அதில் இன்னொரு ரீசன் என்ன த சிப்பாய்ஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் ஆர்மியில் ஒர்க் பண்ண தமிழியன்ஸ்க்கு தட் இஸ் இந்தியன் சிப்பாய்ஸ்க்கு தட் டிடன் கிவ் எனி ப்ரையாரிட்டி அதே மாதிரி அந்த டிஸ்கிரிமினேஷன் அந்த டிஃப்ரென்ஸ் என்னென்னா இங்கிலீஷ் சிப்பாய்ஸ்க்கு ஒரு சேலரி அது மாதிரி நம்ம சிப்பாய்ஸ்க்கோட சாலரி லெவல் வாஸ் வெரி லோ அது மாதிரி அவங்களோட ப்ரமோஷன்ஸ் ஆல்சோ வெரி லெஸ் ஸோ இது வந்து சென்ஸ் ஆஃப் ரெசன்மெண்ட் அப்படின்றது ரெசன்மெண்ட்டுன்னா ஒரு டிஸ்டர்பன்ஸு நம்மளுக்கு வந்து அந்த ஈக்குவலான சாலரி இல்லை அது மாதிரி ப்ரமோஷன் இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம் அந்த சிப் பாய்ஸ் தே ஆர் ஏபிள் டு ஸ்மெல் இட் இட் இஸ் ஹாப்பனிங் தேர் ஸோ த இங்கிலீஷ் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் கேவ் லிட்டில் ரெஸ்பெக்ட் ஃபார் த சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ் மாதிரி இங்கிலீஷ் ஆஃபீஸர்ஸ் யாருமே இந்தியன் ஷிப்பாய்ஸ்க்கு ம அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய இப்போ இந்தியன் ஷிப்பாய்ஸ் இட் வாஸ் போத் இண்டியன்ஸ் அண்ட் த தட் இஸ் அ ஹிந்துஸ் அண்ட் முசல் முசல்மான்ஸ் பஸ் தேர் பட் அவங்களோட ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ்க்கு எதுவுமே அவங்க இங்கிலீஷ் பீப்புள் தட் டிடென்ட் ரெஸ்பெக்ட் என்ன திங் ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்துஸ் வந்து நம்ம மாடை வந்து தெய்வம் கும்பிடக்கூடிய இது நம்மளுக்கு உண்டு அதனால் மாட்டு கறி முக்காவாசி ஹிந்துஸ் சாப்பிட மாட்டாங்க அதே மாதிரி முசல்மான்ஸ் தே அந்த பியர்டு வைக்கிறது அவங்களுக்கு கம்பல்சரி தேவலோட அவங்க க்ளீன் ஷேவ் அவங்க பண்ண விருப்பப்பட மாட்டாங்க ஸோ இது வந்து அவங்களோட ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்டு அதே மாதிரி ஹிந்துஸ் தேவல் விபூதி விபூதியெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா அது மாதிரி முஸ்லீம் முசல்மான்ஸ் அவங்களுக்கான மதத்துக்கான இது காமிப்பாங்க தட் இஸ் அவங்க வேர் பண்ணுறது கைலி கட்டுறது இதெல்லாம் அவங்களுடைய ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்ட ஒரு இது பட் இந்த ரிலீஜியஸ் செட்டில்மெண்ட் இந்த சென்டிமெண்ட் எதுக்குமே இங்கிலீஷ் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் டிடன்ட் கிவ் ஈவன் லிட்டில் ரெஸ்பெக்ட்

இதுவும் அவங்க வேர் பண்ணக்கூடாது அப்படின்றது அவங்கள ஒரு ரூலாக கொண்டு வந்தாங்க அமாரி தேட் டு பி க்ளீன்லி ஷேவன் ஆன் த சின் அது மாதிரி அவங்க கிளியர் ஷேவில் தான் எம்பல்ஸ் எப்பயுமே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல் அது மாதிரி தே ஹேட் டு வேர் த நியூ டர்பன் அந்த டர்பனில் வந்து அந்த ஆனிமலோட ரெக்கை வச்சு ஒரு டர்பன் வேர் பண்ண சொல்லி அடுத்த கண்டிஷன்ஸ் ஸோ திஸ் திஸ் எவ்ரி திங் ஹஸ் இரிட்டேட்டட் திப்பாய்ஸ் வெர் ரெஃப்யூஸ் டு வேர் இட் ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு தே ஸ்டார்ட் டு இரிட்டேட்

and this time we are talking about the 1806 so you can see the difference of years and how long years we had struggled are you clear with that so understand the concept of the lesson and revise all your question answers okay and uh, learn and revise it everything and learn the one words from your guide thank you dear